ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமராவதி டேம்ல இருக்கிற க்ரொக்கடைல் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு வந்த ரூட் பாத்தீங்கன்னா, அதாவது உடுமலையிலிருந்து கல்லாபுரம் வழியா வந்தோம். நாங்க பாத்தீங்கன்னா கூகுள் மேப் வச்சு தான் வந்திருந்தோம். கூகுள் மேப்ல பார்த்து ஷார்ட்கட் எது அப்படின்னு வந்திருந்தோம். திடீர்னு வந்து பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்படியே வந்து வெறும் மலை காடுகளா இருக்குது. பாத்தீங்கன்னா திடீர்னு நடு ரோட்ல வந்து யானை வந்து சாணம் போட்டிருக்கு. எனக்கே பயமாயிருச்சு, அட பாவமே, இது என்னடாது, நடு ரோட்ல இப்படி யானை சாணம் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா மரம் செடி எல்லாம் ஒடிச்சு போட்டிருக்கு. இப்படியே வர வழியில எனக்கு கொஞ்சம் பயமாவே தான் வந்திருந்தேன். வரும்போது பார்த்தா ஒரு 2 பேர் பைக்ல நிறுத்தி மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னங்க அப்படின்னா, அவங்க இந்த அதாவது மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குரங்கனுடைய வேற ஒரு டைப், மலையில இருக்குமே மந்தி அப்படிங்கிறது, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சமாதானம் ஆயிடுச்சு. சரி, அவங்க கூட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நாங்கள் வந்து க்ரொக்கடைல் பார்க்குக்கு வந்துட்டோம். பாருங்கள், பேக் பார்த்தீங்கனாலே காடாக இருக்குது. இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே காடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உழவர் திருநாள் முடிஞ்சு அடுத்த சண்டே இந்த டேட்டில் தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ரொம்ப சகதியாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குது, அது வந்து க்ளோசிங்கில் தான் இருக்கும் போல் இருக்குது. கொரோனானால அது வந்து க்ளோசிங்கில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாகனமெல்லாம் நிறுத்துறதுக்கு வந்து இங்கே வந்து இதுக்கு பார்க்கிங் சார்ஜ் இருக்குது. நம்ம வாகனத்துக்கு வந்து எந்த விதமான அதாவது உத்தரவாதம் கிடையாது, ஆனாலும் வெளியே தான் நிறுத்திருக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தனியாக பார்க்கிங் சார்ஜ் வாங்குறாங்க. இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள அந்த பார்க்கிங் சார்ஜ் எல்லாம் இருக்குங்க. சரி, நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். இதுதான் அமராவதி க்ரொக்கடைல் சென்டர். நம்ம இங்கே பக்கத்துலேயே டிக்கெட் வாங்கி அப்படியே உள்ளே போய்க்கலாங்க. இங்கே டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபாயும் சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபாயும் வாங்குறாங்க. வந்து பார்த்துட்டோம்னா இப்போ தான் இங்கே வந்து கார்டன் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ வந்து ரெடி ஆகிட்ருக்கு. கார்டன் பண்ணிகிட்ருக்காங்க போல் இருக்கு. நான் சுற்றிலும் மலை தான், பெரிய பராமரிப்புகள்லாம் கிடையாது. முன்னாடி ஒரு சுவரில் பார்த்தீங்கன்னா சில நாட்டு முதலைகளினுடைய வகைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த போர்டு அப்படியே பார்த்துடலாம். இந்த முதல பண்ணை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அமராவதி நதியோட கரையில் தான் அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா முழுசுமே வந்து வனத்துறைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதல பண்ணு பார்த்திங்கன்னா 1976 தான் துவங்கப்பட்டுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதலைகள் எல்லாம் அப்படியே வந்து இயற்கையாகவே திரிய விட்டுருக்காங்க. அதாவது சுற்றிலும் அப்படி சுவர் கட்டி அதுக்குள்ளே அப்படியே தெரிஞ்சிட்ருக்கும். இங்கே இருக்கிற தொட்டிகளில் கொஞ்சம் ஒரு 5-6 தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் எல்லாமே முதலை ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய தொட்டி இருக்குது, அதுலேயும் நிறைய முதலை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் விளையாடுறக்கு பார்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் பொம்மைகள் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. பொம்மைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா பொம்மை இருக்குது. நாங்கள் இன்றைக்கி சண்டே ஆனால் இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ முதலைகள் இருக்குது அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ பெரிய முதலைகள். பார்த்தா வந்து நமக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான முதலைகள். பாருங்கள் ஒன்று நம்மளை பார்த்து இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்கு. ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பக்கத்தில் வந்துட்டுருக்கு. பாருங்கள் இதோ எவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சுன்னு. முதலைகள் எல்லாம் வெயிலுக்காக வந்து எல்லாம் இப்படி படுத்திருக்கு. இதனுடைய அந்த காலை அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க போல் இருக்கு. அப்படியே வெயிலில் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கு. நம்ம நினைப்பு இந்த அமைதியை பார்த்து இது வந்து எதுவுமே பண்ணாதுன்னு. நான் ரொம்ப டேஞ்சரான ஒரு முதலை தான் முதலையினம். இதனுடைய ஸ்பீடு வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்குங்க. நம்ம பார்க்கும்போது ரொம்ப சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ முதலைகள் பாருங்கள். இந்த முதலைகள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த ஒரு அசைவுமே இல்லை. அது அந்த மூச்சு விடுற அந்த அசைவு கூட தெரியறதில்லை நமக்கு. அவ்வளவு சைலண்ட்டாக இருக்குது. எவ்வளோ பக்கத்தில் எடுத்திருக்கேன்.
நேச்சுரல் ரொம்ப சைலண்டாக தான் இருக்கு. இதோ அது இந்த அமராவதி டேமை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா முதலைகள் தான் இருக்கும். ஏன்னா இந்த முதலைகள் வந்து முட்டை வச்சு குஞ்சு பிரித்ததுமே இந்த முதலை குட்டிகளையெல்லாம் வந்து இந்த டேமுக்குள்ளே விடுறது வந்து வழக்கமாக தான் இருக்கு. இங்கே இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த முதலை தான் வந்து இந்த அமராவதி முதலை பார்க்கில் வந்து ரொம்ப பெரிய முதலை. இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது, பெரிய முதலையாக இருக்குது. இதோட முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே தான் குழி தோண்டி போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முட்டை போடுற டைமில் வந்து அந்த முட்டையெல்லாம் சேகரித்து வச்சு அதை குஞ்சு பெருக்கி விட்டு மறுபடியுமே வந்து டேமுக்குள்ளே விட்டுருவாங்க. உள்ளேயுமே நிறைய முதலைகள் இருக்கு பாருங்க, ரெண்டு சைடு முதலைகள் தான் இருக்கு. நம்ம நடந்து போற லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் முதலைகள். இதனுடைய வயசெல்லாம் ஒன்றும் போட்டுல, வயசெல்லாம் ஒன்றும் காணோம். சத்தம் போட்ட பயந்துருவோம். தண்ணிக்குள்ள வந்து ஒரு ரெண்டு முதலைகள் வந்து படுத்துருக்கு, தண்ணிக்குள்ள இறக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன முதலைகள் தான் இருக்குது. இதில் இங்கே இருக்கிற எல்லா முதலைகளுமே நன்னீர் முதலைகள் தான் நினைக்கிறேன். ரெண்டு சைடு பேட்ச் மாதிரி விட்டுருக்காங்க. இதுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா மணலில் தான் விட்டுருக்காங்க. மணலில் வந்து இந்த முதலைகள் வந்து மணல் மேலே தான் படுத்துருக்கு. எல்லா அந்த பேட்ச்லேயுமே வந்து வாட்டர் டேங்க் இருக்குது, அதில் வந்து வெயிலுக்கு படுத்துக்கணும்.
இந்த முதலையோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ஆளையவே பயப்படுத்த மாதிரி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.